ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் ஊர் சந்தையும் அதில் என்னென்ன காய் நான் வாங்கினேங்கிறதையும் ஸ்ட்ராபெரி ஜாம் எப்படி செஞ்சேங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ரெண்டே பொருள் ஸ்ட்ராபெரி வெல்லம் வச்சு நம்ம ஜாம் அப்படி ஒரு 20 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி எந்தெந்த ஃப்ரூட்ஸ் எந்தெந்த சீசனில் கிடைக்குதோ அதை வச்சு நம்மளே வீட்டில் ஜாம் பண்ணிக்கலாம். ஜாம் பண்ணி பிரெட்டில் தடவி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை மில்க் ஷேக்காக கூட பண்ணிக்கலாம், இல்லை லஸ்ஸியில் போட்டு ஸ்ட்ராபெரி லஸ்ஸி பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதை பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எப்போவுமே ஊருக்கு போனால் சந்தைக்கு போயிடுவேன். சந்தைக்கு போய் காய்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் எங்கள் ஊரில் அந்த தோட்டத்தில் விளையிறது நாட்டு காய்கறிகள் அந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ரொம்ப பெரிய மார்க்கெட் மாதிரிலாம் இருக்காது. அவங்கவுங்க வீட்டில் காய்க்கிற காய்கறிகள், தேங்காய் பாருங்கள், சுண்டக்காய் சுண்டக்காயெல்லாம் வீட்டில் செடி வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் பறித்து கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. இன்னும் வெள்ளை மிளகாலாம் வச்சுருப்பாங்க, பலாக்காய்லாம் இருக்குது பாருங்கள். அதனால இந்த மாதிரி வீட்டு காய்கறிகள் எல்லாம் இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் கூட பாருங்கள் எவ்வளோ பிங்காக இருக்குது. அப்புறம் வந்து பனங்கிழங்கு இந்த மாதிரி அவிச்சு வச்சுருப்பாங்க. சுண்டக்காய் பாருங்கள் நிறைய பேர் வச்சுருந்தாங்க, ஆனால் 7 மணிக்குள்ளே போயிடணும் இல்லாட்டா விற்று போயிடும். எல்லாமே சீக்கிரம் வந்து வாங்கிடுவாங்க. எனக்கு எங்கள் ஊரில் சந்தை இருக்குங்கிறதே தெரியாது, இப்போ தான் தெரியும். அது வெள்ளிக்கிழமை அந்த சந்தை இருக்கும். அதில் என்னென்ன வாங்கினேன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், பட்டர் பீன்ஸு நல்லா இருந்தது. இது வந்து வாங்கினேன். இது வந்து 2 தட்டு, அப்படியே 1 தட்டு வந்து 20 ரூபான்னு சொன்னாங்க, 2 தட்டு 40 ரூபா. இந்த இஞ்சி பாருங்கள், இதுவும் 20 ரூபா. நம்ம சென்னையிலலாம் இவ்வளோ இஞ்சி 20 ரூபாய்க்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அப்புறம் இது நாட்டுப்பூண்டுன்னு சொன்னாங்க. நான் வந்து இங்கே விசேஷத்துக்கு வந்திருந்ததுனால இங்கே ரொம்ப சமைக்கலை, அதனால் நான் அந்த மாதிரி காய்கறிகள்லாம் வாங்கலை, கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய காய்கறிகள் தான் வாங்கினேன். இது வந்து நாட்டுப்பூண்டு அப்படின்னு, இது வந்து 1/2 கிலோ 50 ரூபா. தேங்காய் பாருங்கள் சூப்பராக இருக்குது, எவ்வளோ பெருசாக. இது வந்து 1 10 ரூபா தான். நான் சரி 2 வாங்கினேன். நான் போகிறதுக்கு இங்கே எங்கள் ஊர்லேருந்தே 2-3 நாள் ஆகிடும், அப்புறம் நான் சென்னை போகணும், அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கினேன். இது கருணக்கிழங்கு 1 கிலோ வந்து 30 ரூபா பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த கிழங்கு வந்து நல்லாயிருக்கும், குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், மசியல் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் பலாக்காய் எங்கள் ஊர் ஸ்பெஷலு, இது எங்கள் ஊரில் கிடைக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து 1 40 ரூபா, இது 1 40, 2 80 ரூபா. இது ஒருத்தங்கக்கிட்ட ஃபஸ்ட்டே வாங்கிட்டேன், சின்னதாக இருந்தது. அப்புறம் இது அப்புறம் பார்த்தேன், நான் போனதுமே இதை பார்த்ததும் எடுத்துட்டேன் கிடைக்குதோ இல்லையோன்னு. அப்புறம்தான் போனால் நிறைய பேர் வச்சுருந்தாங்க, அப்புறம் இது வாங்கினேன். இதுவும் 40 ரூபா தான். சக்கரவள்ளி கிழங்கு கிலோ வந்து 40 ரூபா பாருங்கள், நல்ல பிங்காக இருந்தது. அதுலேயும் வந்து 1 கிலோ வாங்கிட்டேன். இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம், அதனால் வாங்கிட்டேன். பட்டர் பீன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வாங்காமல் இருந்தேன். அப்புறம் தான் அவங்க வந்து உரிச்சு காமிச்சாங்க. பாருங்கள் உள்ளே நல்லா இருக்குது, அது வந்து நல்லா இருக்குது, உள்ளே நீங்கள் உரிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் இதுலேயுமே பாருங்கள் நல்லா இருந்தது, நல்ல பட்டர் பீன்ஸாக இருந்தது. அதோடு இல்லாமல் எனக்கு இந்த சந்தைக்கு போய் காய்கறிகளை பார்க்குறது வாங்கிறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு தெரியாது எங்கள் ஊரில் வெள்ளிக்கிழமை சந்தைன்னு, ஒருத்தங்க சொன்னாங்க சரின்னு அப்புறம் டக்குன்னு கிளம்பி போயிட்டேன். ஏன்னா 6 மணிக்கே வந்துருவாங்க, 7 மணிக்கே எல்லா காய்கறிகளும் விற்று போயிடும். அப்புறம் நம்ம லேட்டாக போனோன்னா ஒன்றுமே இருக்காது, அதனால் சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸ்ட்ராபெரியை வச்சு ஸ்ட்ராபெரி ஜாம் வெல்லத்தில் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது, ஏன்னா வெல்லம் வச்சு செய்கிறோம். ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டும் நல்லது, எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம பிரெட்டுக்கு வெளியில் கடையில் ஜாம் வாங்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு செஞ்சிடலாம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம்.
ஸ்ட்ராபெரி ஜாமுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரியும் நாட்டு சர்க்கரையும் தான், ரெண்டே ரெண்டு மாத்திரம்தான். நான் முன்னாடி கூட ஸ்ட்ராபெரி ஜாம் வீடியோலாம் போட்டிருக்கேன், அதில் வந்து வெள்ளை சீனி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். முன்னாடியெல்லாம் ஸ்ட்ராபெரி வந்து ஃபெப்ரவரி அது வரையும் தான் வரும், இப்போ என்னோ இப்போ எல்லாம் கூட கிடச்சிது, அதனால் வாங்கினேன். ரோட் சைடில் எல்லாம் நிறைய பழங்கள் விற்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட அந்த பாக்ஸ் இருந்தது, அவங்கக்கிட்ட ரெண்டு பாக்ஸ் சின்ன சின்ன பாக்ஸ் வரும் இல்லையா, அதில் தான் ரெண்டு பாக்ஸ் அளவு வாங்கியிருக்கேன். இப்போ அதை தான் வச்சு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி க்ரீன் இலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ராபெரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக 1/4 கிலோ இருக்கு. ஃபஸ்ட்டே 2 தடவை வாஷ் பண்ணிட்டேன். இப்போ அந்த பச்சை இலைகள் எல்லாம் எடுத்தோம் இல்லையா, திரும்பவும் 1 தடவை கழுவிக்கலாம். அப்படியும் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்கு. ஸ்ட்ராபெரி சின்ன சின்னதாக நறுக்கி தான் போட போகிறேன். நறுக்கி போட்டாலே நல்லா வேகரிச்சே நல்லா மேஷ் ஆயிரும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸ்ட்ராபெரி எவ்வளோ இருக்கோ அதே அளவு நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கணும். நம்ம கட் பண்ணிட்டு அளந்துக்கலாம். இப்போ எல்லா ஸ்ட்ராபெரியும் கட் பண்ணியாச்சு. இதில் 1 கப் அளவு இருக்கு. இதே அளவு நான் வெல்லம் தான் எடுத்துக்க போகிறேன். வெல்லம் வேணுனாலும் போடலாம், நாட்டு சர்க்கரை வேணாலும் போடலாம், இல்லை வெள்ளை சீனி ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா அது வேணாலும் போடலாம், எது வேணாலும் போடலாம். இப்போ ஸ்ட்ராபெரியை போட்டுக்கலாம். இப்போ வெல்லமும் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வெல்லம்லாம் அப்படியே உருகி தண்ணி விட்டுட்டு வந்துடுச்சு பாருங்கள். நல்லா இந்த ஸ்ட்ராபெரிலாம் வெந்து திக்காக வரணும், டக்குன்னு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் திக்காகிட்டு வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். இப்படி நீங்கள் பண்ணுறச்ச பழம்லாம் பெருசாக இருக்குன்னா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா சின்ன சின்ன பீசஸ் ஆகிடும். இப்போ பாருங்க நல்லா திக்காயிடுச்சு பாருங்க, இப்படி பண்ணா கூட அப்படியே வருது பாருங்க. இந்த மாதிரி ஸ்பேட்டுலால எடுத்து நம்ம அப்படியே விட்டு பார்த்தா தேன் மாதிரி விழணும். இப்போ வந்து சரியான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இது 6 இன்னும் இறுகிட்டு வரும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நல்லா திக்காயிடுச்சு. இப்போ தண்ணி மாதிரி ஊற்றாமல் இந்த மாதிரி திக்காக தேன் மாதிரி விழணும். இப்போ இறக்கி வச்சிட்டேன். கொஞ்சம் வெது வெதுன்னு வந்ததும் பாட்டிலில் ஊற்றி வச்சிடலாம். பாட்டிலில் ஜாம் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம கழுவி நல்லா ஈரம் இல்லாமல் சுத்தமாக காய வச்சு வச்சுக்கணும். இப்போ நல்லா வெது வெதுன்னு வந்துருச்சு, இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சிடலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். கால் கிலோ ஸ்ட்ராபெரியும் அதே அளவு வெல்லமும் போட்டு செஞ்சேன். இந்த பாட்டிலுக்கு 1/4 பாட்டில் வந்திருக்கு, ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் உடன் சாப்பிங் போர்ட் மேலே வச்சுருக்கேன். உடனே வந்து மூடி போட்டு மூடிடக்கூடாது, அப்புறம் வேர்த்துட்டு ஜாம் கெட்டு போயிடும். இந்த மாதிரி வச்சிட்டோன்னா அந்த சூடெல்லாம் ஆறின பிறகு தான் பாட்டிலை வந்து மூடணும். இப்போ ஸ்ட்ராபெரி ஜாம் எடுத்து ப்ரெட்டில் அப்படியே பாருங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுற அளவு இருக்குது. கொஞ்சம் தண்ணியாக எடுத்தால் தான், எவ்வளோ தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது பாருங்கள், இப்போ எவ்வளோ திக்காயிருச்சு. இதை இப்படி எடுத்தால் தான் நமக்கு வந்து ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ண வரும். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கலாம், ஏன்னா எந்த ப்ரிசர்வேட்டிவும் நம்ம போடலை. 1-3 மாதம் வரைக்கும் தீர்ற வரைக்கும் நல்லாயிருக்கும்.
எங்கள் ஊர் சந்தை யார் யாருக்கெல்லாம் பிடிச்சது, யார் யாருக்கெல்லாம் சந்தைக்கு போக ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்ட்ராபெரி ஜாமியும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ஏன்னா நம்ம வீட்லேயே ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் செய்கிறது உடம்புக்கும் நல்லது, சின்ன பிள்ளைங்களுக்கும் நிறையா கொடுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.